ஸ்மால் டாக் வாய்ஸஸ் டு பி ஹர்ட் இப்படின்ற கான்செப்டில் சென்னை ராயப்பேட்டாவில் இருக்க அமெத்திஸ்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான சோலோ எக்ஸிபிஷன் நடந்துட்டு வருது. இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், விமன் எம்பவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க ஆர்டிஸ்ட் நந்தினி. இவங்க ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, சென்னை இன்கம் டேக்ஸோட டெபுட்டி கமிஷனரும் கூட. இவங்களுக்கு எப்படி ஆர்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எப்படி அவங்க வரைஞ்சாங்க அப்படின்றத பற்றி அவங்க கிட்டே கேட்கலாம் வாங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தது ரொம்ப அழகாக இருந்தது. பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தாலும் உள்ளே போய் ஒன்று ஒன்றும் பார்க்கும்பொழுது பெண்கள் சொசைட்டியில் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம நுணுக்கமாக பார்த்தா தெரிய முடியுது. நீங்கள் எப்படி இந்த மாதிரி கான்செப்டை யோசிச்சிங்க, என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை வரைஞ்சிருக்கீங்க? நான் சைல்ட்ஹுட்லேருந்தே ரொம்ப ஒரு லிபரல் செட்டிங்கில் தான் இருந்தது. லைக் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் பட் அஸ் யூ க்ரோ அப் யூ ரியலைஸ் தட் எவ்ரிபடி டசன்ட் ஹாவ் தட் சார்ட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் யூனோ தட் விமன் ஃபேஸ் அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் தி அவுட் சைட், இட் இஸ் ஆல்சோ இன்டர்னல் ஃப்ரம் இன்சைட். ஸோ ஃப்ரம் தேட் தாட் யூனோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் யூனோ ஐ கேன் ரிலேட் டு சர்ட்டன் திங்ஸ் தட் தே ஃபீல். அப்போ அதுதான் யூனோ பெயிண்டிங்ஸில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டேன். இங்கே இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் என்ன டூல் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க? இங்கே ஆல்மோஸ்ட் 50 பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஒரு 30 பெயிண்டிங்ஸ் வாட்டர் கலரில் பண்ணியிருக்கு, வாட்டர் கலர் பென் அண்ட் இங்க் இந்த மீடியம் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ரிமைனிங் ஒரு 20 பெயிண்டிங்ஸ் அக்ரலிக் ஆன் கேன்வாஸ் அதில் தான் பண்ணியிருக்கு. ஒரு இன்ஸ்டலேஷன் கூட பண்ணியிருக்கு, இந்த பிளஞ்ச் அப்படி தான் பேர், அது உங்களுக்கு பார்க்கலாம். இங்கே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே ஒரு கிராஸ், மேலே ஒரு பெண்ணோட கால், அது வந்து டைப் பண்ணி போட்டிருக்கீங்க. ஸோ அது என்ன மீனிங்னா, ஒரு ஒரு க்ரீன் கிராஸ், லஷ் க்ரீன், அதில் ஒரு பிளஞ்ச் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். லைக் ஐ ஹாவ் லைக் யூனோ டு லஷ் க்ரீன் ஐ ஹாவ் டு யூனோ ஜம்ப் இன் டு. ஆனால் பீங் உமன் நிறைய டைஸ் இருக்குது, லைக் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இன்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய யோசிக்கணும், தேர் ஆர் ஸோ மெனி அதர் திங்ஸ். ஸோ அது ஒரு சஸ்பெண்டட் பிளஞ்ச், ஐ வாண்ட் டு டேக் அ பிளஞ்ச் பட் இட் இஸ் ஸ்டாப்ட் மிட்வே, அதுதான் கான்செப்ட். ஓகே, குறிப்பாக இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸில் வந்து ராஜ்யம்மா அண்ட் உங்கள் பார்ட்டி ரெப்ரசன்ட் பண்ணி, இன்னொன்று சிலது ஒரு போயட், லாஸ் இந்த மாதிரி நிறைய கான்செப்டை வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இல்லை நீங்கள் டெய்லி லைஃப்பில் மீட் பண்ணுற விமன் கான்செப்ட் வச்சு நீங்கள் பண்ணதா, இல்லை அது தவிர நீங்கள் நிறைய புக்ஸு, இல்லை நிறைய பெண்களை மீட் பண்ணி இந்த மாதிரி டிராயிங்ஸை நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஹவ் டிட் யூ கெட் த கான்செப்ட் ஆஃப் பெயிண்டிங் திஸ்? இந்த லிட்ரேச்சரில் இருந்த விமன் கேரக்டர்ஸ் அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அது பிக்சரைஸ் பண்ணணும் அப்படி ஒரு ஆசை இருந்தது. மோஸ்ட்லி மலையாளம், நான் மலையாளம் லிட்ரேச்சர் படிக்கிறதுனால அதுதான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். அது அப்போது அதனால தான் அந்த ராச்சியம்மா, தாடகா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். பெயிண்டிங்கில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றது தெரியுது. அதர் தென் பெயிண்டிங் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க? As a child, I used to do everything, எல்லாமே தியேட்டர், ட்ராமா இதெல்லாம் பண்ணியிருக்கு, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அது தியேட்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஏரியா, பிகாஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தியேட்டரோட தியேட்டர் பேக்ரவுண்டில் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடச்சிது. டான்சிங் ஆல்சோ ஐ ஹவ் லேர்ன் பரதநாட்டியம், ஐ எம் லேர்னிங் மோகினியாட்டம் ஹியர். ஸோ ஐ மீன் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஸ்டே அவே ஃப்ரம் ஆர்ட்ஸ். ஸோ யா, ஓகே. அதுலேயும் இல்லாமல் நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க, இப்போ சென்னையோட ஐடி டெபுட்டி கமிஷனராக இருக்கீங்க. என்ன ஹையர் பொசிஷன், ஹவு டு யூ மேனேஜ்? நீங்கள் வந்து எப்படி பெயிண்டிங், ஆர்ட் இந்த ஃபார்ம்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜாபையும் வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இட் இஸ் ஓகே நவ், ஜாப் சம்டைம்ஸ் இட் இஸ் ஹெக்டிக் பட் ஒரு அகடமிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் கிடைக்கும் அந்த ஜாப் அண்ட் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பவர் அதெல்லாம் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். And night lalla nera paint pannu, so yeah, I think I'm managing now.
பியூட்டிஃபுல்லான ஆர்ட் எக்ஸிபிஷன் சென்னை ராயப்பேட்டாவில் இருக்க அமிர்தஸில் June 28th to 30th வரைக்கும் நடக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட் 8 மணி வரைக்கும் இது நடக்குது. ஸோ ஆர்ட் லவர்ஸ் தாராளமாக இங்கே வந்து பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங்ஸை ரசிக்கலாம். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.